வேலூர் மாவட்டத்தில் மூணு மையங்களில் நடந்த நான் முதல்வன் மதிப்பீட்டு தேர்வை 618 பேர் எழுதினர். 346 பேர் தேர்வு எழுதவில்லை. 2023-2024 ஆண்டுக்கான தமிழ்நாடு அரசின் பட்ஜெட் உரையில் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய அரசு குடிமைப்பணி தேர்வுகளுக்கு தயாராகி வரும் 1000 மாணவர்களுக்கு மதிப்பீட்டு தேர்வு மூலம் தேர்வு செய்யப்பட்டு முதல்நிலை தேர்வுக்கு தயாராகுவதற்கு ஒவ்வொரு மாணவருக்கும் மாதம் 7500 வீதம் 10 மாதங்களுக்கு வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த மதிப்பீட்டு தேர்வு எழுதி ஊக்கத்தொகை பெற விரும்பும் மாணவர்கள் https://www.nanmudalvan.tn.gov.in என்ற இணையதளத்தில் கடந்த ஆகஸ்ட் 22 முதல் ஆகஸ்ட் 17 வரை விண்ணப்பித்தனர். மேலும் நான் முதல்வன் மதிப்பீட்டு தேர்வு செப்டம்பர் 10 நடைபெறும் என அறிவிக்கப்பட்டது. இதையடுத்து தமிழ்நாடு முழுவதும் நான் முதல்வன் திட்டத்தில் UPSC முதல்நிலை தேர்வின் ஊக்கத்தொகைக்கான தேர்வு நேற்று நடைபெற்றது. அதன்படி வேலூர் மாவட்டத்தில் காங்கையநல்லூர் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில், டான்போஸ்கோ பள்ளி, அக்ஜிலியம் பள்ளி என 3 பள்ளிகளில் ஏற்பாடு செய்யப்பட்டது. இத்தேர்வை எழுத 964 தேர்வாளர்கள் விண்ணப்பித்தனர். நேற்று நடந்த தேர்வை 618 பேர் எழுதினர். 346 பேர் ஆப்சென்ட் ஆகினர். நேற்று காலை 9 தேர்வாளர்களை தீவிர சோதனைக்கு பிறகு போலீசார் தேர்வு மையத்திற்கு அனுமதித்தனர். மேலும் ஒவ்வொரு தேர்வு கூடத்திற்கும் பாதுகாப்பிற்கும் ஒரு காவலர் விண்ணப்பதாரர்கள் தேர்வு எழுத சிறப்பு பஸ் வசதிகளும் செய்யப்பட்டது. விண்ணப்பதாரர்கள் தேர்வு கூடத்திற்கு பைகள், புத்தகங்கள் மற்றும் கைபேசி, கால்குலேட்டர், பேஜர் போன்ற மின்னணு சாதனங்கள் எடுத்து செல்ல தடை விதிக்கப்பட்டிருந்தது.